அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நான் கருவாடு, நெத்திலி கருவாடு வறுவல் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு அது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. நான் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெத்திலி கருவாடு நல்ல மண் இல்லாததாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும், பெருசு பெருசாக வாங்கிக்கணும். அது தலையும் வாழையும் கிள்ளிட்டு வயிற்று பகுதி உள்ளதை க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தலையை முதல்ல தலையை பிடிச்சிடணும், அப்புறம் வயிற்று பக்கத்தில் எடுத்துக்கணும், அப்புறம் வாழையும் கிள்ளிடணும். இது எல்லாத்தையும் கிள்ளி க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் நல்லா சூடான வெதுப்பான தண்ணியில் அதை போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும், இதில் மண் கிடையாது. இப்போ நான் போட்டிருக்க கருவாடில் மண் கிடையாது. நிறைய நெத்திலி கருவாடில் மணலுங்க இருக்கும், அப்படியே மணல் ஒட்டியிருக்கும். சுடு தண்ணியிலையும் போடலாம், வறுத்தும் அந்த மணலை எடுத்துடலாம், தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். சுடு தண்ணியில் போட்டால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். முதல்ல நல்லா ட்ரையாக இருக்கிறப்ப நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. வெந்நீரில் ஊற வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் உடையும் மீன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக க்ளீன் பண்ணி நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும் தண்ணி அலசி எடுத்துக்கணும். இந்த உடம்புல உள்ளதெல்லாம் தேய்ச்சி எடுத்தால் அதில் வரைக்க மண், சிலாம்பு, அழுக்கு எல்லாமே வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சோம்னா. இது குழம்பும் வைக்கலாம், தொக்கு பண்ணலாம், இப்படி வறுத்து எடுக்கலாம். இன்றைக்கி நான் வறுக்கிறேன். இப்போ வறுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறம் பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ போட்டு லோ ஃப்ளேமில் ரொம்ப கருகிடாமல் பொரிக்கணும். இது நெருப்பு அதிகமாக வச்சோம்னா உடனே கருகிடும். இது ஊற வச்சு நம்ம எடுத்ததுனால மீன் ஆல்ரெடி நல்லா வெந்தே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகிற மாதிரி நல்லா பொரித்து எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். மேலே லெமன் புளிஞ்சு விட்டுட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ சர்வ் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.